என்னையா இது? முன்னாடி போனா கடிக்கும், பின்னாடி போனா உதைக்கும்ன்ற பழமொழி மாதிரி ஆகி போச்சையா நம்ம வாழ்க்கை? எல்லாரும் மேல போய் உட்காந்துக்கோங்க. அதோ அங்க பாருங்க, அங்க ஒரு பெரிய மரம் இருக்கு. என் கால் நல்ல மாட்டிக்கிச்சு சிவா. எனக்கு ஒன்னும் ஆகல. இங்க இருக்கிற வேட்டைக்காரங்க சில விலங்குகளை புடிச்சு வச்சிருக்காங்க. அதுல ஒரு கரடி குட்டியும் இருக்குது. ஒருவேளை இதனாலதான் அந்த பெரிய கரடி ரொம்ப கோவமா இருக்கும். இது அதனோட குட்டிய காப்பாத்ததான் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்குதுன்னு நினைக்கிறேன். யூ ஆர் ரைட். நீ லட்டு சிங் சார் கிட்ட சொல்லு, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துடுறேன். சரியான உதவாக்கிற பசங்களா உங்களால இத கூட ஒழுங்கா பண்ண முடியாதா? இவ்வளவு சின்ன கரடியா பார்த்து கொண்டு வந்திருக்கீங்க. சாரி பேபி, எங்க ஆளுங்களுக்கு சுத்தமா மூளையே இல்ல. உன்னை மாத்தி கொண்டு வந்திருக்கானுங்க. அவனோட எமோஷனல் டைப். ஒரு சின்ன குழந்தை அவங்க அம்மா இல்லைன்னா எவ்வளவு கஷ்டப்படுது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் கரடி குட்டி. ஐயோ சாரி ஹண்டர் சார், நீங்க எவ்வளவு இமோஷனலா இருப்பீங்க சத்தியமா தெரியாது. நான் பிறந்த பத்திரமா கொண்டு உங்க அம்மாட்ட விட்டுறேன். வாச்சல போலாம். உங்க அம்மாட்ட போ. அதுக்காக இதை அப்படியே விட்டுருவீங்களா? இல்ல நான் தான் விட சொன்னா? நான் எமோஷனல் தான். அதுக்காக கிடைச்ச பலங்க படுற அளவுக்கு முட்டால் கிடையாது. இந்த குழந்தை அவங்க அம்மா அப்பா கிட்ட போறதுக்கு நம்ம கிட்ட இன்னொரு வழி இருக்கு. போங்க, இது ஒரு அம்மாவையும் அப்பாவையும் தேடி கண்டுபிடிச்சிங்க கொண்டு வாங்க. அப்பதான் இதை ஒரு ஃபேமிலியா ஒன்னா வித்திடலாம். எனக்கும் நிறைய பணம் கிடைக்கும். சாரி பாஸ், சாரி. ஆனா இதோட அப்பா அம்மா தான் எங்க ஓடி போயிடுச்சுங்களே பாஸ். முக்கியமா அதுக்கு நம்ம எந்த டிராப்லயும் சிக்கவே இல்லையே. அப்படியா? அதுங்க அந்த அளவுக்கு அறிவாளின்னு சொல்ல வரியா? இதோட அம்மா எவ்வளவு அறிவாளின்ற விஷயத்த நானே நேர்ல வந்து கண்ணால பாத்துக்கிறேன். இந்த குட்டி கரடியா அந்த அம்மா கரடி கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டா அது எந்த பிரச்சனையும் பண்ணாம அமைதியாயிடும். வா 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 வா. நான் சொல்றத கேளு.
உனக்கு என் ஷூ தானே வேணும், என் ஷூ உனக்கு அவ்வளவு பிடிச்சு போச்சா, அதுக்காக என்ன பரவாயில்ல, நான் இன்னொன்று வாங்கிக்கிறேன், இதையும் கொடுத்துட்றேன், நீ ஏன் எடுத்துக்க, வாங்க வாங்க என்ன விட்டுருப்பா. சிவா ப்ளீஸ் ஹெல்ப் சிவா. கரணிகிட்ட இருந்து என்ன காப்பாத்து சிவா, ப்ளீஸ் ஹெல்ப் சிவா. இதை எங்க இருந்து எடுத்துட்டு வந்த? ரொம்ப நல்லதா போச்சு, அந்த பேபி பேருக்கு அதோட அம்மா திரும்ப கிடைச்சிருச்சு. சரி வாங்க நாமளும் நிம்மதியா போகலாம். லட்டு சிங் சார், சில வேட்டைக்காரங்க இந்த குட்டி கரடியோட சேர்த்து இன்னும் நிறைய விலங்குகளை பிடிச்சி வச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம், இது அந்த பெரிய கரடி குட்டி கரடியோட சத்தமாச்சு, என்னாச்சு, அதுங்களுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு, சீக்கிரம் வாங்க. பாத்தியா சொன்னல, பெருசு மாட்டிக்கச்சு சின்னதும் மாட்டிக்கச்சு, நீ தப்பிக்க விட்டத நான் புடிச்சிட்டேன். நான் அதை தப்பிக்க வரல சார், ஒரு சின்ன பையன் வந்தா தூக்கிட்டு போயிட்டான் சார். பையன் மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா, இதுங்க ரெண்டுத்தையும் ஒழுங்கா விட்டுருங்க, இல்லன்னா உங்களை நான் விட மாட்டேன். புடிங்கடா அவன, வேட்டக்காரங்க கிட்ட என்ன பேச்சு பேச. லட்டு சிங் பிடியில இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம், இங்க இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறவன் கூட திருடணும்னு நினைச்சான். Friend in need is the friend indeed.
என்னது அப்ப அங்க போய் எங்க வேலையை நாங்க பாக்க முடியுமா? அங்க நிறைய விலங்குகள் இருக்கா சார்? சொல்லுங்க சார். அங்க கொசு இருக்கு, கரப்பாம்பூச்சி இருக்கும், அங்க பூரா பள்ளி எல்லாம் இருக்கு. உங்களால ஊரும்